வழக்கு போடுவதாக கூறி திமுக என்னை ஒரு நாளும் மிரட்ட வேண்டாம், மிரட்டலுக்கு பணிவேன் என்றும் நினைக்க வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். என்ன கேக்கே அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க கத்து கத்து மட்டு மட்டு. அண்ணாமலை அவர்கள் அளித்த பேட்டியில் யோகியமான ஆட்சியை தருவோம் என கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக தொடர்ந்து ஊழல் செய்வதில் குறியாக இருக்கிறது. யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை? திமுக அரசை கரப்ஷன், கலெக்ஷன், கட்மணி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடக்கிறது. கரப்ஷன், கலெக்ஷன், கட்மணி. You are going and saying yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Corruption, corrupt commission, collection, recovery, development only. உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டு ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பணியை பாஜக செய்து வருகிறது. அந்த வகையில் தான் மின்துறை ஊழல்கள் குறித்து கூறினேன். தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவில் முதலீடு செய்துவிட்டு அந்நிறுவனத்தில் இருந்து மின்சாரம் வாங்க அதிக விலைக்கு ஒப்பந்தம் போட்டு பல நூறு கோடிகளை சம்பாதிக்க திட்டமிட்டனர். இதற்கான முன் ஏற்பாடுகளை செய்தனர். அது தொடர்பான செய்தி வந்ததும் திமுக அரசின் மின் கொள்முதல் முறைகேடு என சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சியடா. மின்சாரம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனங்களுக்கு அதற்கான பணம் கொடுக்கும் போது கமிஷன் பெறப்படுகிறது என கூறினேன். அதற்கான ஆவணங்களை கேட்டனர். பணம் கொடுத்ததற்கான ஆவணங்களையும் வெளியிட்டு விட்டேன். உடனே இதுதான் ஆதாரமா என்று கேட்கின்றனர். ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? இப்படித்தான் மின்துறை, போக்குவரத்து துறை மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் ஏகபோகமாக ஊழல் நடக்கிறது. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்த பூரா ஓமலதான் கக்குவேன். உண்மையை சொன்னால் உடனே மான நஷ்ட வழக்கு போடுவேன், 500 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் நோட்டீஸ் கொடுக்கின்றனர். பிஜிஆர் எரிசக்தி நிறுவனம் மீது அவதூறு தெரிவித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் 500 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எங்கேயோ போயிட்டடா, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபா கிடையாதுடா, 500 ரூபா கேட்ட பத்தியா, பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதற்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள், நான் ஒரு சாதாரண விவசாயி, என்னிடம் இருப்பது சில ஆடுகள் மட்டும்தான். அறிவாலய அமைச்சர்களை போல ஊழல் செய்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இப்போ கால் தானவனி அவனே ஒரு அண்ணக்காவடி பையன், அவன்கிட்ட இருக்கு. நான் நம்முடைய நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று பதிவிட்டு பதிலடி கொடுத்துள்ளார். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். தொழில் நடக்கிற இடம்பா. சொல்றேன்.